வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்டல் ருசிக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாழைக்காய் புட்டு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாட்டு வாழைக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன். இதை இப்படி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அதோடய காம்பு பகுதியும் நுனி பகுதியும் கட் பண்ணிடுங்க. வாழைக்காயை நம்ம இப்போ வேக போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றிடுங்க. வாழைக்காய் அதில் போட்டுருங்க. தண்ணி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா வாழைக்காய் வந்து முங்குற அளவுக்கு இருக்கணும். இப்போ தண்ணி வந்து கொதிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அது வாழைக்காய் ரொம்ப வேகக்கூடாது. இப்போ வாழைக்காவை எடுத்து இந்த கேரட் துருவி இருக்க பாருங்க, அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி உரசி அது பூ மாதிரி வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வாரத்துக்கு 3 முறை நம்ம வாழைக்காவை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற கண் பிரச்சனைகள்லாம் சரியாகிறதோட மனசை நல்லா சாந்தப்படுத்தி ராத்திரி நல்லா தூக்க வரத்துக்கும் இது வந்து உதவி செய்யும். இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சுப்போம். இப்போ தேங்காவை வந்து கீறி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் துருவி எடுத்து தேங்காய் துருவியும் வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பெரிய சைஸ் பூண்டு வந்து பூண்டு வந்து 3 எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி எடுத்திருக்கேன் கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பர் இல்லாதவங்க வந்து கையால் கட்டிங் போர்டில் வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே நான் உள்ளே போட்டுட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு எதுக்கு நம்ம மெயினாக சேர்க்கணும் அப்படின்னா, வாழைக்காயில் வந்து வாய்வு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் அதை வந்து நம்ம உடம்புல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்துக்கிறோம். கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கட்டி பெருங்காயம் நான் எடுத்திருக்கேன், அதுவும் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே வாய்வு போக்குற ஒரு பொருட்கள் தான். இஞ்சி பூண்டு பெருங்காயம் எல்லாமே. இப்போது சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடான உடனே பெருங்காயம் போட்டுருங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போடுங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகமும் போட்டுருங்க. அதெல்லாம் வெடித்த உடனே என்ன பண்ணுங்கள், நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் கொஞ்சம் பச்சை வாசனை போய் எண்ணெய் கொஞ்சம் லேசாக பிரிஞ்சிருக்கும் பாருங்கள். அப்போ நீங்கள் துருவி வச்சுருக்கிற வாழைக்காவை அதில் போட்டுடலாம். ஏற்கனவே வந்து அரைவேக்காடாக இருக்கிற வாழைக்காய் தான் அது வந்துட்டு, அதனால் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னாலே வாழைக்காய் வந்து வெந்துடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வாழைக்காய் வெந்தவுடனே நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் பூ அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் திருப்பி விட்டால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விட்டமின் A, C, B6 நிறைஞ்ச இந்த வாழை புட்டுக்கு வந்து மருத்துவ பயன்கள் மட்டும் இல்லைங்க, சுவையும் ரொம்ப அதீதம் தான். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.